Hey folks, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மட்டன் லால் மாஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. And வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க இந்த டிஷ்க்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ மட்டனை மஞ்சள் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 நிமிஷம் காஷ்மீரி மிளகாயை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அண்ட் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வெரைட்டிஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, ஜீரகத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் அண்ட் அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு பேனில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் 15-20 மிளகு, ஏலக்காய் அண்ட் அதுக்கப்புறம் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து மட்டனை வந்து குக்கரில் வேக வைக்கல, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேனில் தான் வேக வைக்கிறனால ரொம்ப நேரம் ஆகும். 45 மினிட்ஸ் ஆகும் இந்த டிஷ் செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காஷ்மீரி மிளகா ஊற வச்சிருந்தோம்ல, அதை இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ், கரம் மசாலா, சீரகத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போயே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல் இருக்குது. ஓகே, இதை நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டிஷ்ஷோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஆனோடனே நம்ம 1 கப் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்லேயே வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம மட்டன் லால்மாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஈட் அண்ட் ஹேவ் ஃபன்.